வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். வாங்க, இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேருங்க ஐயா? உங்கள் பேர் பழனிச்சாமி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் விராலிமலையிலேருந்து வர்றோம். உங்களுக்கு எப்படிங்க ஐயா ஓங்காரக்குடியில் தெரியும்? ஓங்காரக்குடி வந்து மணப்பாறையில் வந்து அன்னதானம் செஞ்சாங்க. அவங்க வந்து ஒரு நாள் புக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் செங்கல் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ புக்கு கொடுத்தப்ப 10 ரூபா எவ்வளோன்னு கேட்டாங்க. 10 ரூபாண்ணா. 10 ரூபா கொடுத்துட்டு புக் வாங்கினோம். புக் வாங்கி இந்த புக்கு கொடுத்து விற்கிறாங்கள ஞான திருவடி அந்த புக்கு வாங்கினோம். அதை படித்தோம். அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த அண்ணன் கொடுத்தவங்க வாங்க, இது மாதிரி ஓங்காரக்குடி வாங்கன்னு சொன்னாங்க. மணப்பாறில் பெரியசாமி மேஜரியோ இங்கே ஒரு எனக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக அவர் வர்றார். அவர் மூலியமாக நம்மளை கூட்டி வந்துடுவார். ஞான திருவடி புக்கை பார்த்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஞான திருவடி புக்கில் என்ன படிச்சீங்க ஐயா? அதில் நிறைய கருத்து இருக்குங்க. ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்லுங்க. எங்களுக்கு அந்த புக்கை பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காதவங்க கூட படிக்கலாங்க. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கு. எல்லாமே ஒரு நல்ல ஒரு செயலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு முக்கியமாக பார்க்க போனால் ஒரு படிக்காமல் இருந்தாலே அந்த புக்கை பார்த்தாலே அது கட கடன் அந்த கல்வி வந்துடும். அப்படி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அதில் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கறி சாப்பிடக்கூடாதுன்னா மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து கறி சாப்பிடாமல் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தப்போ எல்லாருமே பயப்படுவாங்க, நம்ம எப்படி கறி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் வர வர தானாகவே கறி சாப்பிடாம மனப்பக்கம் வந்துடும். நீங்கள் முதல் தர ஐயாவை பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? முத ஐயாவை பார்க்க வரும்போது ஒரு மனசு நிறைவாக இருந்துச்சு பார்த்தப்போ. சரிங்க. நீங்கள் மற்ற ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே போனதுக்கும் நீங்கள் ஐயாவை பார்த்ததுக்கு என்ன பார்க்குறீங்க, வித்தியாசம் பார்க்குறீங்க? நான் மற்ற நிறைய கோயிலுக்கும் முன்னாடியெல்லாம் போயிருக்கேன். இங்கே வந்து தான், இங்கே வந்தப்போ ஐயாவை மட்டும்தான் ஐயாவை பார்த்தாலே போதுங்கிற மாதிரி இங்கே தான் எப்போவுமே வந்துகிட்டு இருக்கோம். உங்கள் பகுதியில் அன்னதான அருட்கஞ்சி ஏதாவது வழங்குறீங்க? நான் மணப்பாறை வந்து அன்னதானம் செஞ்சுக்கிருக்கேன். சரிங்க. நீங்கள் மணப்பாறைக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் மக்கள் கிட்டே வேற யார்ட்டையா சொல்லியிருக்கீங்க? ஆ, சொல்லியிருக்கோம். அங்கே இது மாதிரி ஓங்காரக்குடி வாங்க, உங்களோட கஷ்டங்கள்லாம் தீரும், வாழ்க்கையில் சிறப்பாக வரலாம், முன்னோர் செஞ்ச பாவங்கள் வேண்டி தீரும், வினைகள்லாம் போகும் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கோம். தெரிஞ்சுக்குவங்க, எடுத்துக்கிடுவாங்க, வருவாங்க, எடுத்துக்காதவங்க வர மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஐயாவை எந்த அளவுக்கு பிடிக்குங்க? ஐயாவை எங்களுக்கு 100% பிடிக்கும். ஐயாவை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஐயா? முருகக் கடவுளாக பார்க்குறேன். எதனால நீங்கள் முருகக் கடவுளாக பார்க்குறீங்க? எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி நீங்கள் வந்து ஐயாவை முருகனாக உணர்ந்தீங்க ஐயா? ஐயாவை எப்படின்னாக்கா, ஐயா முருகன் போட்டா வச்சு தியானம் செஞ்சிட்ருக்காரு. முருகனே உலகம்னு ஐயா நினைக்கிறார். அதனால முருகன் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஐயாவை ரொம்ப. சரிங்க ஐயா, நீங்களும் தொடர்ந்து இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வரணும்னு, உங்கள் மூலியமாக இன்னும் நிறைய மக்கள் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஐயாவோட ஆசையை பெறணுங்கிறது அரங்கர் டிவி சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஆ, ரொம்ப நன்றி.